फ्रेंड्स वेलकम टू विलेज गॉसिप किचन फ्रेंड्स இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது என்ன அப்படினா ஒரு ஆறு weight loss tips தான் நம்ம டைட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறப்ப நம்ம தெரியாம ஒரு சில தப்புகள் வந்து செய்றோம் அந்த தவறுகள்னால நமக்கு வந்து weight loss ஆகாம இருக்குது சோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேக்குறீங்க சிஸ்டர் நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டைட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு weight loss ஆகல இந்த மாதிரி டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு நிறைய டவுட் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க சோ அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு போட்டுருக்கேன் ஆல்ரெடி கூட இதே பேஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் பட் இருந்தாலும் புதுசு புதுசா வர மெம்பர்ஸ்க்கு வந்து பல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு முடியாம இருக்குது சோ அவங்க வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறதனால எகெயின் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்றேன் ओके फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போடறோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோக்குள்ள போகலாம் फ्रेंड्स இப்போ நான் ஒரு ஆறு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த ஆறு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு weight loss ஆகும் நீங்க எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு weight loss ஆகும் உங்களோட நார்மல் லைஃப்லயே நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட் சாப்பிட்டு கூட உங்களால weight loss பண்ண முடியும் இந்த ஆறு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு இந்த ஆறு டிப்ஸும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு சோ அத தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன் ஓகே இப்போ weight loss அப்படிங்கறப்போ இது ஒரு பெரிய ஒரு process அப்படினு சொல்லலாம் ரொம்ப சின்ன விஷயம்லாம் கிடையாது இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான் இதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும் நிறைய கஷ்டப்படணும் அப்படி கஷ்டப்பட்டா மட்டும்தான் இந்த weight loss அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமான ஒண்ணா இருக்கும் அதுக்காக கஷ்டம் அப்படிங்கறப்போ என்னமோ நீங்க ரொம்ப பெருசா எல்லாம் யோசிக்க வேண்டாம் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம செய்த சின்ன சின்ன தவறுகள் தான் அதை திருத்திக்கிட்டாலே போதும் நமக்கு weight loss ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் நம்ம பக்கத்துல தான் இருக்கு அது நம்ம எடுத்து சாப்பிடுறதும் இல்ல நம்ம தூக்கி போடுறதும் நம்ம கையில தான் இருக்கு weight loss அப்படிங்கிறது அப்படிதான் நம்ம கையிலே இருக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது அவ்வளவுதான் இந்த ஆறு டிப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த weight loss டயட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ டயட் அப்படினா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கிறது தண்ணி தான் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 ல இருந்து 4 லிட்டர் தண்ணி வந்து நீங்க கண்டிப்பா குடிச்சே ஆகணும் நீங்க கரெக்ட்டான அளவுல தண்ணி எடுத்துக்கலனா கண்டிப்பா உங்களுக்கு weight loss ஆகாது ஏன்னா நம்மளோட உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றிறதுக்கு நமக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு நமக்கு யூரின் மூலமாவோ இல்ல நமக்கு வேர்வை மூலமாவோ தான் நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகளா இருக்கட்டும் தேவையில்லாத கொழுப்புகளா இருக்கட்டும் இது வெளியேற்றிறதுக்கு இந்த பகுதிகள் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் சோ அதுக்காக நீங்க 3 ல இருந்து 4 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா குடிச்சே ஆகணும் இப்போ எடுத்த உடனே நம்மளால குடிக்க முடியாதுங்க நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம் ஓகே இப்போ எடுத்த உடனே என்னால 4 லிட்டர் தண்ணி குடிக்க முடியுமா அப்படிங்க கேட்டா கண்டிப்பா முடியாது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட டெய்லி லைஃப்ல வந்து தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு குடிச்சு நீங்க வந்து நிறையவே குடிக்கலாம் ஓகே அதுக்கு நீங்க உங்களை நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது டிப்ஸ் ஒரு நாளைக்கு 7 ல இருந்து 8 மணி நேரமாவது நீங்க கண்டிப்பா தூங்கியே ஆகணும் அப்படி தூங்கினா மட்டும்தான் உங்களோட உடம்பு வந்து ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கும் உங்களோட மூளை செயல்படும் மறுநாள் காலையில எழும்புறப்போ நீங்க ரொம்ப ஆக்டிவா ஒரு வொர்க் அவுட் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல உங்களோட ஃபுட் வந்து கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கரெக்டா தூங்குனீங்கன்னா மறுநாள் உங்களோட உடம்புல எல்லா ப்ராசஸும் கரெக்டா நடக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட weight loss கண்டிப்பா நீங்க 7 ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கியே ஆகணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறது உடம்புக்கு மட்டும் கிடையாது நம்மளோட மூளைக்கும் சேர்த்துதான் நம்ம ஓய்வு கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இது வந்து செகண்ட் திங் அதுக்கப்புறமா தேர்ட் திங் என்ன அப்படின்னா கார்ப் எந்த டயட் வேணா ஃபாலோ பண்ணலாம் நான் லோ கலோரி டயட் தான் ஃபாலோ பண்றேன் நான் கார்பு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க கார்பு பார்த்தே ஆகணும் முடிஞ்ச அளவு லோ கார்ப் உணவுகளா உங்களோட டெய்லி டயட்ல எடுத்துக்கோங்க அப்படி நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டா weight loss ஆகும் நம்மளோட டயட்ல கார்புக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அதுல வந்து நீங்க கலோரி மட்டும் செக் பண்றது கிடையாது கார்பும் செக் பண்ணி சாப்பிடுங்க இப்போதான் லோ கலோரி டயட் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கார்பு பார்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நீங்கள் கார்பும் செக் பண்ணி உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணுங்க ஓகே இப்போ ஒரு நாளைக்கு இப்போ லோ கார்ப் டயட் பார்த்தீங்கன்னா பேலோ கீட்டோ அதுக்கப்புறமா லோ கார்ப் இந்த மாதிரி 3 வெரைட்டி டயட் இருக்கு அந்த 3லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 லோ கார்ப் அப்படிங்கிறப்போ 60 கிராம் அளவுக்கு கார்ப் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஸோ இதுதான் வந்து லோ கார்ப் டயட் பேலியோ கீட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா 30-40 அந்த மாதிரி போகும் போக போக இன்னும் கம்மி பண்றது கூட இருக்கு பேலியோ கீட்டோல இப்போ நீங்க லோ கலோரி டயட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 அந்த அளவுக்கு பார்க்க பாருங்க அதாவது ஒரு 100 கிராம் போற வரைக்கும் ஓகே பரவாயில்ல ஓகே அதுக்கு மேல போற மாதிரி நீங்க சாப்பிடாம இருக்கிறது உங்களோட டயட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்
இப்ப பாத்தீங்கன்னா லோ கார்ப் அப்படிங்கிறப்ப நீங்க சாப்பிடுற நான்வெஜ் ஐட்டம்ஸ்ல கார்ப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், கலோரி இருக்கும் அதுல. ஸோ அது பார்த்து நீங்க அந்த பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதுலேயும் கார்ப் செக் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி அதாவது வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, இப்போ வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா காலிஃபிளவர், மஷ்ரூம், சுரக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி காய் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்ப் கம்மியா இருக்கும். அதே மாதிரி மஷ்ரூம்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ப் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்களோட உங்களோட லோ கலோரி டயட்டாக இருந்தாலும் உங்களோட உணவில் கார்ப் வந்து ரொம்ப கம்மியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ மூணு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா டைம். உங்களோட டயட்டில் பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இப்போ அன்டைமில் நான் டயட்டில் தான் இருக்கேன், டயட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், அதுக்காக நான் அன்டைமில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். உங்களோட கொஞ்சம் கூட உங்களுக்கு வெயிட் லாஸ்ட்டு கட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களோட டயட்டில் வந்து அன்டைமில் நீங்கள் உட்காந்து சாப்பிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இப்போது நீங்கள் வந்து ஒரு 7 இல்லைன்னா 8 மணியோட உங்களோட அந்த டின்னரை ஃபினிஷ் பண்ண பாருங்கள். உங்களோட டயட்டில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் நேரமே டின்னரை முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 7 இருந்து 8 மணிக்கு உள்ளாடி உங்களோட டின்னரை ஃபினிஷ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறமா இப்போ 5வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நைட்டு சாப்பிட்ற உணவு. ராத்திரி நீங்கள் எடுத்துக்கிற உணவு வந்து லோ கார்ப் டயட்டில் எடுக்கிற மாதிரி கார்பு ரொம்ப கம்மியாக இருக்க உணவை பார்த்து எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஓட்ஸ் எடுக்கலாம், இல்லை ஏதாவது சூப்பு நீங்கள் போட்டு குடிக்கலாம். இதெல்லாமே நைட் வந்து உங்களை ஃபில்லிங்காக வச்சுக்கோ. அதே மாதிரி ஏதாவது நான்வெஜ் ஐட்டம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ கார்பாக இருக்கும், ப்ரோட்டீனும் நிறைய இருக்கும். ஸோ இது நைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பசியும் கண்ட்ரோல் ஆகும், ப்ளஸ் உங்களோட வெயிட் லாஸும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கலோரி டயட்டில் இருந்தாலும் கூட நைட் எடுத்துக்கிற டின்னர் வந்து லோ கார்ப் டின்னர் பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். உங்களோட டயட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். நைட்டு முடிஞ்ச அளவு லோ கார்ப் ஃபுட்டை எடுத்துக்கோங்க, நான் அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா 6வது விஷயம் என்ன அப்படின்னா எப்போவும் நம்ம சொல்கிறதான் பழைய பல்லவி தான் நான் பாட போகிறது, வேற எதுவும் கிடையாதுங்க, ஸ்வீட். இப்போ ஸ்வீட்னு கேட்டோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒயிட் சுகர் பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது, ஸ்வீட் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில் கூட ஸ்வீட் இருக்குது. அதனால தான் ஃப்ரூட்ஸ் 1 இல்லைன்னா 2 எடுத்துக்க சொல்கிறது. ஓகே, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஹனியோ எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே இனிப்பு பொருட்கள் தான். இனிப்பு பொருட்கள் நீங்கள் எடுக்கிறப்போ உங்களோட வெயிட் லாஸ் வந்து அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வெயிட் லாஸ் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமாக ஸ்வீட் அதாவது இனிப்பு இருக்கிற எந்த பொருளும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ என்னால் அவாய்ட் பண்ணவே முடியலை, ஒரு 1/2 டீஸ்பூன் நாங்கள் எடுக்கவான்னு கேட்டால் ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளவு போதும். அதுக்கு மேலே அதிகமாக நாட்டு சக்கரை தானே சாப்பிட்றேன் அதுதானே சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் இனிப்பு எப்போ எடுக்கலாம் அப்படின்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் டயட்டில் மட்டும்தான் உங்களால் இனிப்பு எடுத்துக்க முடியும். நீங்கள் வெயிட் லாஸ் டயட்டில் பார்த்தீங்கன்னா இனிப்பு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இப்போ ஹனி கூட 1 டீஸ்பூன் தான் நம்ம சொல்ல முடியும், அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க, இனிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 விஷயம் தான் உங்களோட டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த 6 விஷயமும் நான் ஃபாலோ பண்ணதால மட்டும்தான் என்னால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.